பாஸ்டர், ஒரு படத்துல வந்து இப்ப சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு முக்கியமோ, ஒரு படத்தோட எதிர்பார்ப்பை டீசர் மட்டும் இல்லாம அதுல வர பாடல்களும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை அதிகமாக்கும். ஒரு பாடலை பார்த்தாலே வந்து அந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆக போகுது அப்படிங்கறத நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு படத்தோட ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தோட பாடல்கள். அந்த வகையில இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு டிஎஸ்பி சார். அண்ட் நம்மளோட ரொம்ப பெரிய லிரிசிஸ்ட் விவேகா சார் வந்து நிறைய பாடல்களுக்கு வந்து எழுதியிருக்காரு, வரிகள் எழுதியிருக்காரு. சிங்கம்ல வந்து ரொம்ப அருமையா ஒரு பாட்டு இருக்கும், காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலேன்ட்டு. அதுல ஒரு லைன் கூட வரும், இட்டிலிய விட்டுப்பிட்டு சட்டினியா தின்னுபிட்டேன், சட்டுன அம்மா கேட்க ஏதோ ரீலு விட்டேன்ட்டு. அது எப்படி சார் உங்களுக்கு அவ்வளவு தூரம் தோணுது அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா யூஸ்வலா நடக்கிறது தான், லைக் காதல் வந்தாலே அப்படிலாம் நடக்கும். பட் அதை வந்து ஒரு பாடல் வரியா எடுத்துட்டு வந்து அவ்வளவு மியூசிக்ல போடுங்கிறது வந்து உங்க ரெண்டு பேர்த்தால முடிஞ்ச ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல சிங்கம் டூல வந்து ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு, லைக் தி சாங்ஸ் ஹவ் ஹேவ் தே கம்? அனைவருக்கும் வணக்கங்கள். சிங்கம் டூ படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த படத்தில் மொத்தம் ஆறு பாடல்கள், ஆறு பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து ஹரி சாருக்கு, தேவி ஸ்ரீ பிரசாத் சாருக்கு மிகுந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்லக்கூடாதுன்னு ஹரி சார் சொல்லியிருந்தாரு. காரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு பாட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கொடுக்கலைங்க, நீங்கள் எழுதுனது உங்களை கொடுக்க என்னை கொடுக்க தூண்டியது என்று அவர் சொன்னார். அந்த பேருள்ளத்திற்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கலவையான பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அவங்க கேட்டாங்க, இப்போ அந்த காதல் வந்தாலே பாடல்ல வந்து இட்டிலியை விட்டுப்பிட்டு சட்டினியை தின்னு விட்டு அப்படின்னு. ஏன்னா அது மாதிரியான வரிகளை தேர்ந்தெடுத்தது ஹரி சார் தான். ஏன்னா ஒவ்வொரு பாடலிலேயும் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் வந்து பக்கத்துல இருந்து தேர்ந்தெடுத்தார் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த பாடல்கள்லாம் இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் ஹரி சார், அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத் சார், இவர்களுடைய கடுமையான உழைப்பு, அவருடைய அந்த வந்து ஒரு காந்த தன்மை உள்ள அந்த இசை, இவை தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆறு பாடல்கள், அதுல ஓப்பனிங் சாங் சூர்யா சார் நிச்சயமா அந்த பாடல்ல பாக்குறப்ப எனக்கே ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த ஒரு ஒரு கர்ஜனையோட, ஒரு சிங்கம்னா எப்படி இருக்கும், ஒரு போலீஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய முகத்திலேயும் அவருடைய நடிப்பிலேயும் அவருடைய அந்த நடத்திலேயும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அந்த பாடல் நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதே போல பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாடல், அப்புறம் சிங்கம் டான்ஸ் என்கிற ஒரு பப் சாங், சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே எட்டாம் நாளாக வேண்டும் வீக்லி ஒரு வேலண்டைன்ஸ் டேன்னு ரொம்ப அற்புதமான ஒரு பப் சாங், அப்படின்னு எல்லா பாடலுமே ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இது அற்புதமான கூட்டணிக்கு ஹரி சாருக்கும், தேவி ஸ்ரீ பிரசாத் சாருக்கும், சூர்யா சாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.